வணக்கம். இப்போ நம்ம இதுவரைக்கும் கண் எப்படி வரையிறதுன்னு பார்த்தோம். பிறகு மூக்கு அதனுடைய ஆபரணங்கள் மூக்குத்தி எல்லாம் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு வாய் தேவியினுடைய வாய் எப்படி போடுறது, என்ன கலர் வைக்கிறது, அது சிரிப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சிரிப்பு தேவ முகத்தில் வாய் முக்கியம், அதனுடைய சிரிப்பு புன் சிரிப்பும் ரொம்ப முக்கியம். அது எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ மேல் உதடு கீழ் உதடு, மேல் உதடு கொஞ்சம் ஷேடோவாக இருக்கணும், கீழ் உதடு லைட்டிங்காக இருக்கணும். மேல் உதட்டுக்கு நம்ம கலர் வைக்கும்போது பொதுவாக சிவப்பு, பொதுவாக சொல்லியிருந்தாலும் சிவப்பில் ஸ்கார்லெட்டு கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்து டீப்பாகவே வைக்கலாம். டீப் வைக்கும்போது கீழே உள்ள உதட்டுக்கு லைட்டிங் ரொம்ப லைட்டாக இருக்கணும். மேல் உதடு நம்ம டீப்பாகவே வைப்போம். எப்படி வைக்கிறது பாருங்கள். முதல்ல வைக்கும்போது கொஞ்சம் தின்னாக தண்ணி சேர்த்து தின் கலராக வைங்க. தின் கலராக வச்சு அது சரியாக போகிற பிறகு அதோட டெப்த் வச்சுக்கலாம். நான் ஸ்கார்லெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்கார்லெட்டில் இப்போ நான் ஆரஞ்சு ஒன்று சேர்க்கலை. ஸ்கார்லெட்டே இன்னும் கொஞ்சம் டீப்பாக வைக்கணும். நம்ம ஒரு சைடு எப்போவுமே ஷேடோ இருக்கிற பக்கத்துக்கு வைக்கணும். இப்போ உதட்டினுடைய கீழ்ப்பகுதி, மேல் உதட்டினுடைய கீழ்ப்பகுதியை கொஞ்சம் டெப்த் பண்ணி பார்ப்போம். பிறகு அவருடைய அவுட்லைனை பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு சைடு ஷேடோ பக்கத்தில் கொஞ்சம் டீப்பாக வைப்போம். ஷேடோ போர்ஷனில் டீப்பாக வச்சுக்கிறோம். ஷேடோ வச்சு இதுக்கு பிறகு கீழ் உதட்டில் ரொம்ப லைட்டாக போஸ்டர் கலரில் நம்ம கேமல் கலர்லாம் இப்போ ஒன்று கிடைக்கிறது, வேறு கலர் கிடைக்கிறது இல்லை. அதில் ஸ்பெஷல் பிங்க்கு கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்தோம்னா ஒரு மாதிரி பிரைட்டு ரெட்டு மாதிரி கிடைக்கும். அந்த ரெட்டில் ஒயிட் சேர்த்து நம்ம கீழே போட்டு வைக்கலாம். கீழே போட்டில் ஒரு சைடு மாதிரி டெப்த் போர்ஷன், ஷேடோ போர்ஷன், ஷேடோ போர்ஷனில் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். இப்போ நடுவில் ஒருத்தருக்கு நடுவில் வச்சு எந்த மார்க் பண்ணிக்கணும். இப்படி போட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதே இது மேலோட ஸ்கார்லெட்டை ஓரத்தில் கீழே வைக்கணும்.
அவுட்லைன் ஷேர் பண்ணுறதுக்காக படம். இதில் இப்போது முருகன் படமோ அம்பாள் படமோ போடும்போது பார்ட்டிக்காரங்க முதல்ல கேட்குறது, அதுவும் குறிப்பாக ராணிமுத்து, அது தென்னந்தந்தை குரூப்பில் உள்ள பெரிய ஒரு கன்சர்ன். அவங்களுக்கு ஒரு 50 வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன். அவங்க முதல்ல கேட்குற எழுதி கேட்பாங்க, புன் சிரிப்பு நல்லா இருக்கணும் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி ராம்கோ குரூப்பும் சரி, லக்ஷ்மி மாவுமில் குரூப்பும் சரி, எல்லாம் கேட்குறது வாயில் எல்லா பார்ட்டிக்காரங்களுக்குமே முதல்ல கேட்குறது வாயில் புன் சிரிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு அது ராணிமுத்துக்காரங்க ரொம்ப குறிப்பிட்டு கேட்பாங்க. அவங்க புன் சிரிப்பு முருகனுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆர்டர் எழுதுறதே கொடுப்பாங்க, எழுதியே கொடுப்பாங்க. அதனால் எல்லாம் பொதுவாக எல்லோரும் விரும்புகிறது முதல்ல உள்ள பெரும் சிரிப்பு. இது போட்டாச்சுன்னா இப்போ சாதாரண உதவு வந்தாச்சு. இதில் இன்னும் சிரிப்பு நல்லா இருக்கணும், டீப்பாக நல்லா புன் சிரிப்பு நல்லா அழுத்தமாக சிரிக்கணும் அப்படின்னா இதே இதில் கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கிரிம்சன் வச்சுக்கலாம். இப்போது ஸ்கார்லெட் தான் டெப்த்துக்கு வச்சுருக்கோம், மொத்தத்தில் ஸ்கார்லெட் வச்சுருக்கோம். ஸ்கார்லெட் தான் வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் சிரிப்பு கூட்டி காட்டணும் அப்படின்னா ஓரத்தில் வாய் ஓரத்தில் கருத்தில் கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் கூட கொடுக்கணும். இப்போ இந்த சிரிக்கிற இது ஸ்கார்லெட்டை வச்சு கீழே வீட்டில் டெப்த்து டீட்டெயில் பண்ணிக்கணும். அதனுடைய டீட்டெயில் பண்ணிவிட்டு வச்சா டீட்டெயில் வந்துடும். இதில் என்ன சிரிப்பு கூட்டுறதுக்கு கிரிம்சன் எடுத்துருக்கேன். கிரிம்சனை வச்சு இந்த ஓரத்தில் கொஞ்சம் கூடுதலாக அழுத்தமாக கொடுக்கணும். அப்படின்னா சிரிப்பு டீப்பாக தெரியும். சிரிப்பு வரும்போது கீழே அந்த ஷேடோ பிரித்து காட்டிடலாம். ரெண்டு பக்கமும் சிரிப்பு வந்ததுன்னா முகம் சாமி முகமும் அம்பாள் முகம் ரொம்ப நல்லா இருக்கும். இது கருத்தில் சிரிப்பு காட்டும்போது கன்னத்தில் உள்ளதில் கொஞ்சம் ஷேடோ காட்டணும். அதோட இது போகிறதுல அந்த அவுட்லைன் எப்படி இருக்குது அதை முடிக்கும் போது காட்டணும். டிசைன் முடிக்கும்போது வாய் போட்டு முடிக்கும்போது அந்த டீப்புக்கு வச்சு கொஞ்சம் ஓரத்தில் அந்த உதட்டு ஓரத்தில் லேசாக லைன் தின் லைனாக கட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போது அதனுடைய டீட்டெயில் பூரா பண்ணுறது பூரா நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது திருப்பி திருப்பி நமக்கு திருப்தி வர்ற வரைக்கும் அதை பண்ணலாம். இதில் இந்த சைடு நம்மங்கிட்ட ஷேடோ வச்சுருக்கோம், லெஃப்டில் ரைட் சைடில் கொஞ்சம் லைட்டு இருந்ததுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் கொஞ்சம் லைட்டு கலர் கொஞ்சம் ஸ்கார்லெட் ஒயிட் சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் ஏசாக பாதி உதட்டில் இருக்கும்போது கொஞ்சம் காட்டிக்கணும்னா அது எம்போசாக தெரியும், எம்போசாக தெரியும்.
அதே கலரை வச்சு லைட்டாக வச்சு கீழ் உதட்டையும் கொஞ்சம், அதாவது கீழ் உதட்டில் மேலே லைட் இருக்கும், அடியில் கொஞ்சம் டெத்துக்காக கொஞ்சம் கொடுக்கணும். கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போது இந்த வாய் வந்து ஓரத்தில் சேரும்போது கொஞ்சம் டெப்த்து காட்டோம்னா சிரிக்கிற மாதிரி இப்போ வரும். இது கீழே வந்துட்டு கீழே நாடி சைடாக இருக்கும். அதே மாதிரி மேல் உதட்டில் இந்த சைடில் இப்படி லைட் வர வர மேல் மூக்கிலேருந்து வர பாதி இது இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிடும். இதில் உதட்டில் அது ஈரம் இருக்கிற மாதிரி, உதட்டில் ஈரம் இருந்தால் உயிரோட்டமாக இருக்கும். அதனால் அந்த கீழ் உதட்டில் நம்ம லைட் வைக்கிறோம். லைட் வச்சா ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும். முடிச்சுட்டு கடைசியில் முகத்தில் ப்ளஸ் ஸ்டோன் வந்ததுன்னா அது வச்சு ப்ளஸ் ஸ்டோன் வச்சு கூட ஒழுங்கு பண்ணணும். அது ஒரே லைட்டாக காட்ட விட ரெண்டு பிரியாக காட்ட இன்னும் டீட்டெயில் நல்லதாக இருக்கும். இதில் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஒரு அந்த லைட்டு படித்தும் தெரியாமல் கொஞ்சம் வாஷ் பண்ணால் இன்னும் இயற்கையாக இருக்கும். இதில் கிரிம்சன் வச்சு கொஞ்சம் அவுட்லைன் பண்ணி ஃபிகர் கொஞ்சம் பெரிய ஃபிகராக இருந்தால் வாய் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். சின்ன ஃபிகராக இருக்கும்போது லைட்டர் ஷேடில் வச்சு விட்டு பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபோம் க்ளோஸ்அப்பில் முகம் பெரிய முகமாக காட்டி போடும்போது வாயில் டீட்டெயில் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் இயற்கை நல்லாயிருக்கும். பொதுவாக மேல் உதட்டிலேருந்து கீழ் உதடு கம்ப்ளீட்டாக லைட்டி கூட இருக்கும். மேல் உதட்டில் ஜாஸ்தி லைட்டு கூட ஷேடாக இருக்கும். இருந்தால் தான் அது ஷே லைட் அண்ட் ஷேடு நல்லாயிருக்கும். முடிக்கும்போது கரு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாய் எப்படி இருக்கும் போடணும்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு பாருங்கள். ஈஸி, வாயாக ரொம்ப ஈஸி. கரெக்டாக போடணும், சரியாக போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். இதில் நம்ம காலண்டருக்கும் இதுவும் படத்துக்கும் முதல்ல கண்ணும் வாயும் தான் நமக்கு அட்ராக்ஷன், கவர்ச்சியை கொடுக்குறது அதுதான். அதனால் முதல்ல இருக்கிற காலண்டர் கொஞ்சம் 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 இது டீட்டெயில் மாதிரி ஒப்படணும். டீட்டெயில் உட்பட உட்பட நல்லாயிருக்கும்.
மேலே கிரிமிச்சனங்கள்ட்ட மேலே வந்துட்டுக்கு ஷேப் கரெக்டாக பண்ணணும். மேல் ஓதுட்ட அளவுக்கு கீழே ஓதுட்ட எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு கீழே ஓதுட்டு அதுக்கு தகுந்தபடி பெருசாக இறக்காமல் போடணும். பார்க்குறவங்களுக்கு முதலே கவர்ச்சியாக தெரியுது கண்ணும் உதறும் தான். அது நல்லா இருந்ததுன்னா படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம முகத்துடைய கீழே உள்ளது நாடி, நாடி வந்து முகத்தை கழுத்தை பிரிக்கிற ஒரு அதுக்கு ஷேடோ எப்படி போடுறதுன்னு கூட பார்க்கலாம். பெரிய படம் போ ஒர்க் பண்ணி போட்டு பார்த்த அன்னைக்கு காட்டலாம். அதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்ணுக்கும் மூக்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும். அதில் கீழே ஒரு பாதியை பிடிச்சி அது கீழே பாதியை நாடியாக போட்டுக்கலாம். அப்போது நம்ம ஈவனாக நம்ம முகத்தில் எந்த அளவுக்கு மூக்கும் வாயும் டிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறத கரெக்டாக பண்ணணும். மூக்குக்கும் வாய்க்கும் உள்ள இடைவெளி வந்து கச்சிதமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் லைக்னஸ் வராது. இன்றைக்கு இதை பாருங்கள். நாளைக்கு அடுத்து நகைகள் கிரீடம் ஆபரணங்கள்லாம் தனித்தனியாக எப்படி இருக்கணும், கல் வைரக்கல் வந்து நவரத்ன கல் ஒம்பது கல்னு அந்த எப்படி ஷேடோ எப்படி நல்லா இருக்கணும் எப்படி கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.